இப்போதான் சென்னையில் பேசிட்டு இருந்தேன். கேளுங்கப்பா, இப்போ தான் சென்னையில் பேசிட்டு வந்தேன். என்ன என்ன கொஸ்டின்? ரபேல் குற்றச்சாட்டு இதில் வந்துட்டு உச்சநீதிமன்ற கூட்டத்திற்கு வந்து பாஜக ஆட்சிக்கு எதிராக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு இது சொல்கிறாங்க. யாராக இருந்தாலும் செய்த குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அது யாராக இருந்தாலும் தண்டனை ஒன்று தான். இப்போ தான் வந்து சொல்கிறாங்க அது உண்மையாக பொய்யா, அது ஆதாரப்பூர்வமாக இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் வந்து அதிகாரப்பூர்வமாக வந்து நிரூபிக்கப்படணும். தீர்ப்பு என்ன வருது அதை பொறுத்து தான் எதுவாக இருந்தாலும் நம்ம கருத்து சொல்ல முடியும். இடைத்தேர்தல் வந்து இப்போ 4 தொகுதியில் அறிவிச்சிருக்காங்க. ஆமாம், இப்போ 18 தேர்தலோடையும் அதுவும் சேர்ந்து வரும்னு நினச்சாங்க. பட் வழக்கு நிலுவையில் இருந்ததுனால கொஞ்சம் காலதாமதமாக வருது. பட் அந்த 4 தொகுதி இடைத்தேர்தலும் வரட்டும், நிச்சயமாக எங்கள் கூட்டணி அதுலேயும் வெற்றி பெறும் அப்படின்றத மாற்றிக்கிறேன். அது அது இப்போ சொல்ல முடியாது, ஏன்னா ஃபஸ்ட்டு இந்த தேர்தல் முடியட்டும், அதுக்கு பிறகு தான் அந்த தேர்தல் வருது. வரும்பொழுது என்ன நிலைப்பாடுன்றது வரும் வர இன்னொரு 1 or 2 days உங்களுக்கு அறிவிப்பு வரும். இல்லை, அவங்க மனைவியே சொல்லியிருக்காங்க இல்லையா, சாதிக் பாக்ஷா மனைவியே போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணதுனால அவங்க வாகனம் தாக்கப்பட்டிருக்கு, அதனால் கூடா நட்பு கேடாய் முடியும்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இது வந்து சென்னையில் இருக்க எங்களுக்கு தான் அதை பற்றி தெரியும். ரொம்ப ஒரு பாதிப்பான ஒரு விஷயம் உண்மையிலேயே. அது வந்து அவங்க ஃபேமிலி அதனால் ரொம்ப பாதிக்கப்பட்டது உண்மை. ஆனால் உண்மை என்னன்றது வெளியே வரணுன்றத நாங்களும் எதிர்பார்க்கணும். இல்லை, அது நம்ம வந்து தேர்தல் நேரம் அப்படின்றதுனால எதிர்கட்சி சதி அப்படின்னு சொல்லுவாங்க. பட் எங்களுக்கு தெரிஞ்சது அவங்களுக்கு வந்த தகவல் பேரில் தான் ரெய்டு போகப்படுது. அந்த தகவல் படி போகிற ரெய்டு உண்மை என்றும் நிரூபிக்கப்படுது. அப்படி இருக்கிறப்போ சட்டம் வந்து அவங்க கடமையை செய்கிறாங்க. கேப்டன் சொல்கிற மாதிரி உப்பு தின்னா தண்ணி குடிச்சு தான் ஆகணும். தப்பு யார் செஞ்சாலும் அந்த தண்டனையை அனுபவிச்சு தான் தீரணும். அதில் விதி விலக்கு யாரும் கிடையாது. ரொம்ப நல்லா இருக்குங்க. 40 தொகுதிக்கு நேரடியாக போயிட்டு இன்றைக்கி விருதுநகர் போகிறேன். 2 நாட்கள் விருதுநகரில், அப்புறம் பிரைம் மினிஸ்டர் மோடியோடைய பிரச்சாரத்துலேயும் நாங்கள் பங்கேற்கிறோம். அது மட்டும் இல்லாமல் கள்ளக்குறிச்சி இருக்குது. கடைசியாக என்னுடைய பிரச்சாரத்தை வட சென்னை முடிக்கிறேங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. 40 தொகுதிகளிலுமே மக்களுடைய வரவேற்பு மிக அமோகமாக இருக்குது. இந்த கூட்டணிக்கும் மக்களுக்கு நிச்சயமாக ஒரு பெரிய ஒரு வெற்றியை தரப்போகிறாங்க அப்படிங்கிறது ரிசல்ட்ஸ் வரும்போது நீங்கள் எல்லாம் பார்ப்பீங்க. அதான், அது இப்போ நம்ம எதுவுமே சொல்ல முடியாது இல்லையா, யார் வெற்றி பெற போகிறாங்க எப்படின்றத. உறுதியாக பிரதமர் மோடி தலைமையில் ஆட்சி அமையும் பொழுது 40 MPக்களும் டெல்லி செல்கிறப்போ யார் கேபினட் மினிஸ்டர் ஆக போகிறாங்க என்னன்றது இப்போ நம்ம சொல்ல முடியாது. பொறுத்திருந்து பார்ப்போம். தன்னன்றி.